வணக்கம் மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி அஜய்குமார் பெரியசாமி சாரை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 10-15 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு. மேலே ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்குது. இதுதான் அவருடைய ஆஃபீஸ், அப்பாஸ் பியர். நாங்கள் மேலே போய் பார்ப்போம். இன்றைக்கி அவர் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கிற டயத்துக்கு முன்னாடி போகிறோமான்னு பார்த்தேன். கரெக்டாக போயிருக்கேன், பார்ப்போம் வாங்க. ஒரு 6-7 மாதம் ஆச்சு அவரை பார்த்து. ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, பார்ப்போம் வாங்க. நான் மோட்டிவேட் ஆகிற மாதிரி நீங்களும் மோட்டிவேட் ஆகணுன்றக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன், வாங்க. இது அவருடைய ஆஃபீஸ் அட்மாஸ்பியர், அப்படியே உள்ளே போயிடலாம். சார், மே ஐ கம் இன்? யா ப்ரோ, ப்ளீஸ் கம் இன் சார். நல்லா இருக்கீங்களா? கேமரா ஆன்லயே வருது, என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஒரு நான் வந்து உங்ககிட்ட எப்படி நான் அனுபவத்தை பார்த்துக்கிட்டு நாம அலைஞ்சனோ அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ளஸ் என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம்ல வித் யுவர் பெர்மிஷன். கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்? சூப்பராக போயிட்டு இருக்கு சார். ஒரு சின்ன ஹடில், அதனால தான் உங்களை தேடி வந்துட்டேன். தப்பாக எடுத்துக்காங்க, ரொம்ப நாள் மீட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-6 மாதம் மேலே ஆயிடுச்சுல சார். 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, கொரோனா பேண்டமிக் நிறைய போயிட்டே இருக்கு. பிரபு, ஒன் மோர் திங், சானிடைசர் யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? கையில் கேமரா வச்சிருக்கேன், ப்ரிகாஷன் வச்சிருக்கோம் ஆஃபீஸில். கொஞ்சம் உங்களுக்கும் சேஃப்டி இல்லை? கண்டிப்பாக கண்டிப்பாக சார், சேஃப்டி ஃபர்ஸ்ட். அதானே நீங்கள் சொல்கிறது எவ்வளோ வீடியோ சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் சார் வந்திருக்கேன் சார். இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், என்னோடய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறது, ஏன்னா காமனாக நினச்சி எல்லாத்துக்குமே தெரியணுன்றதுக்காக. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராடக்ட் இம்பார்ட்டண்ட்டா இல்லை அந்த ப்ராடக்ட் பண்ணுறவர் இம்பார்ட்டண்ட்டா? ஆக்சுவலி ப்ரபு, சூப்பர் கொஷின் இது. என்னன்னா, நிறைய இடத்துல நான் அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து என்ன அதிகமாக முன்னிலைப்படுத்திக்கணுமா இல்லை நம்ம ப்ராடக்ட் அதிகமாக முன்னிலைப்படுத்திக்கணுமா, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுருக்கமாக சொன்னால் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இரண்டு கண்கள் கரெக்டாக இருந்ததுனால தான் உங்களுடைய பார்வை விஷயம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, நீங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட ப்ராடக்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த ஃபேக்டரை பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தகுதியான திறமையான ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு திறமையான ஒரு தகுதியான ஒரு நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பாக கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ எங்கிட்ட எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னா, எங்கிட்ட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்க முடியாது. அப்போ நானும் இங்கே இம்பார்ட்டன்ட், என்னோடய ப்ராடக்ட்டும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும், இப்போ தராசு தட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பக்கம் நானும் இந்த பக்கம் என்னோட ப்ராடக்ட், இது ரெண்டுமே சீராக இருக்கும்போது தான் மேலே இருக்க என்னுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிற முழு ரொம்ப சீராக கரெக்டாக ஒரே மாதிரி நிற்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப கரெக்டாக சீராக நிற்கணும் அப்படின்னா, நீங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களோட ப்ராடக்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது மிக மிக முக்கியம். ரொம்ப நல்ல க்வெஸ்சன் சொல்லுவோம், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நான் கூட ஏதோ தப்பான பிளாட்ஃபார்மில் நான் வந்து என்னை நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கணும்லாம் ஃபீல் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் என்னோடய டவுட் இது. 3-4 நாள் வந்து மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருந்த விஷயம் சார், ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. சாரி சார், ஏதோ நோட்ஸு அது நிறைய எடுத்துகிட்டு இருக்கீங்க. இவர் ஒரு புத்தக புழுங்க, இவரை பற்றி நான் சொல்லணும்னா எப்போ பாரு ஏதாவது படிச்சுட்டே இருப்பார். அதெல்லாம் பாருங்கள், அவர் எழுதின புக்கு சார், அது உங்கள் புக்கை வச்சு அப்படி காட்டுங்க சார். ஜஸ்ட் கோ ஹெட் அப்படின்னு சொல்லி, கோ ஹெட் அப்படின்னு சொல்லி புக்கு. இது நான் வந்து இன்ட்ரடக்ஷன் இதில் வந்து நானும் கூட இருந்தேன். நல்ல புக்கு சார், அதை நான் எப்பயுமே என்னோடய டேபிளில் முன்னாடியே வச்சுருக்கேன். அதில் நிறைய நீங்கள் கொடுத்துருக்க குறிப்பையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி நிறைய வாங்கி தர்றேன். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்ச சின்ன கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கான கிளாரிஃபிகேஷன் எனக்கு அடைஞ்சிருச்சு. உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் சரி, என் மூலியமாக கேட்கணுன்னாலும் சரி, நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா டேரெக்டாக மெசேஜே பண்ணுங்கள், நான் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வாங்கித்தரேன் அவர்கிட்டருந்து. இல்லை அப்படின்னா டேரெக்டாக அவர் அஜய்குமார் பெரியசாமி என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கார். நான் வேணால் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில் கொடுக்குறேன். என்னோட பயோ அனுப்பிச்சிடுங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் உங்களோட இதில் போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா நான் டேரக்ட் மெசேஜ் பண்ணுவேன். அதர்வைஸ் உங்கள் மூலியமாக தான் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. அவரோட ஃபோன் நம்பர் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம்.